Hi friends, this is Grace Nelson. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலா இதுவுமே நமக்கு வந்து ஃப்ரெஷ் சப்ஜெக்ட். என்ன அப்படின்னா, பிசினஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஸோ பிசினஸ் அக்கௌண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே பேஸ் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அக்கௌண்ட்ஸ்னா என்ன, அதோட 7 கோல்டன் பிரின்சிபல்ஸ், டெபிட் என்ன, கிரெடிட்னா என்ன. சம் பர்சன்ஸ் மே நாட் அவேர் அபவுட் தட். ஓகே, லைக் என்ன மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா டெபிட் கிரெடிட் என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன்ஸ் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சம்ஸ் வந்து பண்ண பண்ண உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும், பிகாஸ் இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பிசினஸ் அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்ப பிசினஸ் அக்கௌண்ட்ஸ்ல இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பார்க்க போறது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். லைக் ஃபவுண்டேஷன்ல இதுல இருந்து கம்பல்சரி 12 மார்க் ஆர் 8 மார்க் சம் க்வெஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து கேட்கப்படும். ஆக்சுவலா அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் பொறுத்தவரை நீங்க வந்து ரொம்ப லைக் உட்காந்து தியரிக்கு வந்து அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிற நெசசரி கிடையாது. ஓகே, ஸோ அதனாலதான் ஜஸ்ட் கான்செப்ட் நீங்க புரிஞ்சு படிச்சாலே போதும். லைக் ரொம்ப ரேரா தான் வந்து தியரி க்வெஸ்டின்ஸ் வரும். பட் தியரி ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பிகாஸ் தியரி ரீட் பண்ணாதான் உங்களுக்கு வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கறத உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தியரியை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ற சமயத்துல உங்களுக்கே வந்து என்ன கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட். என்னங்க பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் அப்படிங்கறத பாப்போம். சோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, லைக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஐ மீன் கம்பெனினா கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு. இண்டிவிஜுவல்னா ப்ரொப்ரேட்டர்ஷிப், அவர் என்ன சட்டம் திருத்துறாரோ அதுதான் அவருக்கு இது. ஓகே, தட் இஸ் கால்ட் ப்ரொப்ரேட்டர்ஷிப். அவர் மட்டுமே தொழில் பண்ணுவார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தனியா நடத்த முடியல அப்படிங்கும் போது யாருக்கிட்டயாவது போய் கேட்போம். ஓகே, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இன்னொரு பர்சனை நான் தேடுறேன். ஸோ தேடும் போது இன்னொரு பர்சன் கிடைக்கிறாரு, லைக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்கிட்ட ஃபண்ட் இல்லை, அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறேன். இன்னொரு ஃப்ரெண்டை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டை தேடுறோம். சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான். அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ண, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற ப்ராஃபிட்லேயே கொஞ்சம் ஷேர் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். லைக் வர ப்ராஃபிட்ல 50-50 பில் எடுத்துக்கணும் அந்த மாதிரி. இல்லை அப்படின்னா நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண அதிகமாக பண்ணியிருக்கா, ஸோ நீ இத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கோ, நான் இத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரலாவோ ரிட்டர்னாவோ அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் வந்து கம்பல்சரி ரிட்டர்னில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஓவரலாவோ இருக்கலாம். பட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி அது ரிட்டர்னில் தான் இருக்கணும். பிகாஸ் ரிஜிஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்னர் அப்படின்னு சொன்னால் ஃபன்னியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி ரிட்டர்னில் தான் இருக்கணும். அண்ட் என்னென்ன அந்த டீலில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ப்ராஃபிட் ரேஷியோ, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், பார்ட்னர்ஸோட சேலரி அண்ட் டிராயிங் பர்சன்டேஜ், லைக் டிராயிங் பவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இருக்கணும். அண்ட் இன்கேஸ் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருக்கும். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேர்ம்ஸ் இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் எஃபெக்டிவ் டேட் இருக்கும். அண்ட் பிஸ்னஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கும். இன்கேஸ் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ஆடிட் போயிருக்கீங்க பட் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பார்க்கலாம் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டால், ரொம்ப சிம்பிள், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஷுட் நாட் மோர் தென் 6% பர் ஆனம். ஓகே, ஸோ 6% பர் ஆனத்துக்கு மேலே நம்ம கம்பல்சரி போகக்கூடாது. ஓகே, இட் மே பி நம்ம எடுத்துக்கிறது லைக் அவங்க டீல் இல்லை அப்படின்னா, பட் அதுலேயே வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அப்டு 12% வரைக்கும் அலோடு, பட் மோர் தென் 12% ஷுட் நாட் பி அலோடு. ஓகே, அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் தி ஃபார்ம் வந்து ஷுட் பி எக்ஸம்ட் த பர்சன்ஸ். ஏன் எக்ஸாம்ட் சொல்கிறாங்க? ஆக்சுவலாக நான் இன்கம் டேக்ஸ் பாயிண்ட்டில் சொல்கிறேன். எதனால் எக்ஸாம்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டுக்கு வந்து ஃபார்ம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மே வந்து டேக்ஸ் கட்டிடும் இல்லையா? ஸோ டபுள் டாக்ஸேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்ஷனும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சைடு, இதெல்லாம் ஓகே.
And every date in this time, every accounts panna. Namma ko andi ippa namma paaku paratha accounts. So accounts apartho orai every accounts paakla abrina. In case date illa abrina share equala parichikla. So normala andi partnership accountla main ay nalla paaping abrina soli patingna. Dissolution panna modi enna mari ratio le perikirade. And admission panna modi enna mari ratio le perikirade. So inna mari vishayengal da namma andi accounts le paapom. Okay. And rombo mukkiyamaana vishayam enna abrina. Limited liability partnership அப்படினு சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கு ஐ மீன் ஒரு சிஸ்டம் இருக்கு LLP அப்படினு சொல்லி சொல்வாங்க இட் மே பீ நீங்க 12th முடிச்சு வந்திருந்தீங்கனா இத பத்தி உங்களுக்கு பெருசா அவேர்னஸ் இருக்க வாய்ப்பில்ல பட் திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நார்மல் பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரை நமக்கு ரொம்ப பெருசால லிமிட் இல்ல ஐ மீன் எந்த பெருசால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது பட் LLP அப்படின்னா கம்பல்சரி அவங்க ROC ல ரிஜிஸ்டர் பண்ணும் ROC னா ரிஜிஸ்டர் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் ஸோ அவங்களுக்குள்ள வந்து அதாவது நம்ம கம்பெனில ரிஜிஸ்டர் பண்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி வேணும் ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா LLP வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அண்ட் LLP பொறுத்தவரை நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் எத்தனை நாள் இருக்கலாம் பட் நார்மல் பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரை பார்ட்னர்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் தான் இருக்க முடியும் ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அண்ட் வாயிண்ட் அப் எல்லாமே வந்து டீட்ல என்ன இருக்கோ அது பிரகாரம் பண்ணிட்டு போகலாம் பட் LLPக்கு தனியாக வந்து ஆக்ட் இருக்குது அண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ LLP இருந்தாலும் இது பண்ணாலும் நமக்கு பார்ட்னர்ஷிப் பொறுத்தவரை இதுதான் பட் சம் செட் ஆஃப் ரூல்ஸில் மட்டும் தான் வேரி ஆகும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா குட்வில் ஹவு டு கால்குலேட் குட்வில் அரைஸ் ஆகுறது அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கேபிட்டலே ரெண்டு இருக்கு ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் ஸோ ஃபிக்ஸட் பொறுத்தவரை ஃபிக்ஸடாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற ப்ராஃபிட் எல்லாம் என்ன ஆகும்னா கரண்ட் அக்கௌண்ட்ல தனியாக மெயின்டைன் ஆகும் ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்து கேபிட்டல் இது ஒரு டைப்பு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐ மீன் நானும் என்னோட பார்ட்னரும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆஃப்டர் தட் எவ்ரி இயர் எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து ஆட் ஆகும்போது 2,000 ஆகுது அகெயின் அது வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக பிரிச்சிடும் இல்லையா ஸோ 2,000 12,000 ஆகுது இதில் சடனாக வந்து நான் ஒரு 4,000 வித்ட்ரா பண்ணிட்டேன் ஸோ இப்போ என்னோட ப்ராஃபிட் என்ன ட்ராயிங் ஓகே ஸோ என்னோட ப்ராஃபிட் என்னன்னா 8,000 ஆகிட்டு அவளோட ப்ராஃபிட் வந்து 12,000 இருக்கு ஸோ ஹி ஆர் ஷி வாட் எவர் தட் இஸ் நாட் இஷ்யூ ஸோ டோட்டல் இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா 8,000 அண்ட் தட்ஸ் இஸ் 12,000 ஓகே ஸோ இப்போ ரேஷியோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து 2 ஆகும் அங்கே வந்து 3 ஆகும் ஓகே ஸோ 2:3 ரேஷியோ மாறிடும் ஸோ தட் இஸ் கால்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரேஷியோ மாறுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கான்சியஸாக நம்ம இது பண்ணுது அண்ட் அட்மிஷன் ஆஃப் அட்மிட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ல இருக்கும் நீங்கள் இதை வந்து ஒரு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அஸ் அ பார்ட்னராக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி கணக்கு முடிப்பீங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை சப்சிக்வெண்ட்டாக அடுத்து நம்ம இதில் உள்ள சம்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம் ஸோ கண்டினியூஸாக பாருங்க அகெயின் நான் எப்போ சொன்ன மாதிரி தான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நமக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ யாராவது வந்து கிளாஸ் நம்ம கிட்ட ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நம்பர் இருக்கு அந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஆக்சுவலாக இது வந்து ப்ராஃபிட் ஓரியன்டில் கிடையாது நமக்கு வந்து மெயினாக வந்து கான்செப்ட் புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதேமாதிரி ஃபவுண்டேஷன் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல இன்னும் டவுட் இருக்குது எப்படி பண்ணணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதனால கண்டிப்பாக கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஐ மீன் நம்ம வந்து பெரிய லெவலில் பண்ணலாம் அட்லீஸ்ட் மினிமம் மெம்பர்ஸ்க்காவது நம்ம போய் சேரணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ஸோ நமக்கு யூஸ் ஆகணும் வேற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகலாம் ஸோ அதனால யூஸ் பண்ணிக்கோங்க Thank you.